1989 ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் அமைதிக்கான நோபல் பரிசு தலாய் லாமாவுக்கு வழங்கப்பட்டது. திபெத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர அகிம்சை வழியில் அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. திபெத் நாட்டின் ஆன்மீக தலைவர் தலாய் லாமா என்று அழைக்கப்படுகிறார். தலாய் லாமா தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, கண்டுபிடிக்கப்படுகிறார். 14வது தலாய் லாமா 1935ஆம் ஆண்டு வடகிழக்கு திபெத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவர் பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர் டென்சின் குவாட்சோ. அவரின் 3வது வயதில் சில திபெத் துறவிகள் அவரை கண்டுபிடித்து 13வது தலாய் லாமாவின் மறுபிறவி என அறிவித்தனர். சகுனங்கள், அடையாளங்கள் மற்றும் கனவுகளை கொண்டு அவர்கள் 14வது தலாய் லாமாவை கண்டுபிடித்தனர். 5 வயதில் திபெத் தலைநகர் லாசாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட டென்சின் குவாட்சோ திபெத்திய புத்த மத குருவானார். மத்திய ஆசியாவின் மலைப்பகுதியில் உள்ள திபெத் 14ஆம் நூற்றாண்டு முதல் தலாய் லாமாவால் ஆட்சி செய்யப்பட்டு வருகிறது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி முதல் திபெத் மீது ஆதிக்கம் செலுத்தும் சீனாவின் முயற்சிகளை தொடர்ந்து அந்நாடு எதிர்த்து வருகிறது. 1950ஆம் ஆண்டு சீன கம்யூனிச அரசு திபெத் மீது போர் தொடுத்து அந்நாட்டை ஆக்கிரமித்தது. அப்போது 15 வயதான தலாய் லாமா ஐக்கிய நாடுகள் சபையில் முறையிட்டும் பயனில்லை. 1951ஆம் ஆண்டு திபெத் சீனா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி சீனாவின் கீழ் திபெத் தேசிய தன்னாட்சி பகுதியாக இருக்கும் என முடிவு செய்யப்பட்டது. ஆனால் சீனாவின் கம்யூனிச கொள்கைகளால் திபெத்தில் இருந்த மத நம்பிக்கை கொண்ட பலர் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். 1959ஆம் ஆண்டு சீனாவுக்கு எதிராக நடந்த கிளர்ச்சியை அடுத்து தலாய் லாமா இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். இமயமலையின் அடிவாரத்தில் தர்மசாலாவில் ஜனநாயக அடிப்படையிலான நிழல் திபெத்திய அரசை அங்கு அமைத்தார். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு 1988ல் திபெத்திய சுதந்திரத்திற்கான அவரது கோரிக்கையை கைவிட்டார். அடுத்த ஆண்டு அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இரண்டாயிரத்து 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ஸ்டீவ் ஜாப்ஸ் மறைந்தார். ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனரான ஸ்டீவன் பவுல் ஜாப்ஸ் 1955ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் பிறந்தார். இவர் தந்தை சிரியாவைச் சேர்ந்தவர், தாய் ஜெர்மனியைச் சேர்ந்தவர். ஸ்டீவ் பிறந்த உடனே அவரின் தாய் அவரை பவுல் ஜாப்ஸ் கிளாரா தம்பதியினருக்கு தத்து கொடுத்தார். சிறுவயது முதலே மின்னணுவியல் துறையில் ஆர்வம் கொண்ட ஜாப்ஸ் இலக்கிய புத்தகங்களையும் அதிக அளவில் பயின்றார். 19வது வயதில் இந்தியாவுக்கு ஆன்மீக ரீதியான பயணம் மேற்கொண்டார். 7 மாதங்கள் இந்தியாவில் தங்கியிருந்த ஜாப்ஸ் புத்த மத போதனைகளால் ஈர்க்கப்பட்டார். அமெரிக்கா திரும்பிய போது இந்திய பாரம்பரிய உடையில் சென்றார். 1974ஆம் ஆண்டு அட்டாரி நிறுவனத்தில் இணைந்தார். முறையான தொழில்நுட்ப பயிற்சியோ வணிக அனுபவமோ இல்லாத ஜாப்ஸ் கணினிகள் ஒரு காலத்தில் தவிர்க்க முடியாதவைகளாகும் என்பதை மட்டும் நம்பினார். 1977ஆம் ஆண்டு தனது பெற்றோர் வீட்டின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நண்பர்கள் ஸ்டீவ் வோஸ்னிக் மற்றும் ரொனால்டு வேனுடன் இணைந்து ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கினர். தனது 25வது வயதில் பல கோடிகள் வருமானம் ஈட்டினார். 1985ல் ஆப்பிள் நிறுவனத்தை விட்டு வெளியேறிய ஜாப்ஸ் 1996ஆம் ஆண்டு அதில் மீண்டும் இணைந்தார். அவரின் தலைமையின் கீழ் ஐபோட், ஐபோன், ஐபேட் உள்ளிட்டவைகளை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. திவாலாகும் நிலையில் இருந்த ஆப்பிள் நிறுவனத்தை மீண்டும் நம்பர் 1 ஆக்கினார். 2003ஆம் ஆண்டு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட ஜாப்ஸ் 2011ஆம் ஆண்டு மறைந்தார்.